அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஜாப் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது மின்சாரத்திலிருந்து கிடைச்சிருக்க ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றின அப்படின் தான். இது பியூர்லி பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப். இதுக்கான பேசிக் சேலரியை பார்த்திங்கன்னா 44,900 ப்ளஸ் படிகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் மார்ச் 2 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஜாப் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி ஆட் பார்க்கலாம் வாங்க. பார்ட் டைம் ஜாப், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயது நிறைவடைந்த ஆண்கள் பெண்கள், வேலை தேடுபவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசுகள் உட்பட அனைவரும் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக வேலை பார்க்கலாம். முதலீடே இல்லாமல் மாதம் 10,000 முதல் 30,000 வரை சம்பாதிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளவும். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயந்துடாதீங்க. 14 பேஜ் வரைக்குமே ஹிந்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் 15 பேஜ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 2 ஈவினிங் 4 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இப்போ கேட்டகரியிலேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சி கேட்டகரியில் 3 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. நர்ஸ் சிஏ இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ், அசிஸ்டன்ட் கிரேடு 1 HR இதில் பார்த்திங்கன்னா 13 வேகன்சிஸ், அசிஸ்டன்ட் கிரேடு 1 FNA இதில் 11 வேகன்சிஸ், அசிஸ்டன்ட் கிரேடு 1 CNMM இதில் பார்த்திங்கன்னா 4 வேகன்சிஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெனோ கிரேடு 1 இதில் 9 வேகன்சிஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா 42 வேகன்சிஸ் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட் அண்ட் சேலரி பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சேஃப்டி சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்ஸு ஏ இந்த கேட்டகரிக்கு 18-30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்கே 44,900 ப்ளஸ் பே, அதாவது எக்கச்சக்க அலவன்சஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேடு 1 HR அண்ட் அசிஸ்டன்ட் கிரேடு 1 FNA, அசிஸ்டன்ட் கிரேடு 1 CNMM, ஸ்டெனோ கிரேட். இந்த 4 கேட்டகரிக்குமே ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 21-28 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 25,500 ப்ளஸ் எக்கச்சக்க அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸி இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி சயின்ஸ் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் எடுத்து 50% மார்க்கோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி சர்டிஃபிகேட் இருந்திருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நர்ஸ் ஏ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் அல்லது மிட்வைஃபரி 3 இயர் கோர்ஸ் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா நர்சிங் ஏ சர்டிஃபிகேட்டு 3 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 1 இந்த கேட்டகரி, அசிஸ்டன்ட் கிரேட் 1 FNA, அசிஸ்டன்ட் கிரேட் 1 CNMM அண்ட் ஸ்டெனோ கேட்டகரி. இதுக்கு பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் 50% மார்க் கூட நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து டைப்ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், இது ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோ கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் வந்து 80 words per அந்த ஸ்டெனோ கேட்டகரியில் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட் வந்து 40 words per minute இருக்கணும் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு 10 இயர்ஸும், அதுலேயும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து இயர்ஸ் வேரி ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸேஷன்ஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சிக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். நர்ஸ் ஏ இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது ப்ரிமினரி டெஸ்ட்டு ப்ளஸ் அட்வான்ஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டு, இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் அவங்களுக்கு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஹச்ஆர், அசிஸ்டன்ட் கிரேட் 1 எஃப்என்ஏ, அசிஸ்டன்ட் கிரேட் 1 சிஎன்எம்எம் இந்த கேட்டகரி ப்ளஸ் ஸ்டெனோ கிரேடு இந்த நாலு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ப்ரிமினரி டெஸ்ட் ப்ளஸ் அட்வான்ஸ் டெஸ்ட் அதோட ஸ்கில் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன சிலபஸ் இருக்கும், எத்தனை மார்க்ஸ், எவ்வளோ எத்தனை மணி நேரம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அட்வான்ஸ் டெஸ்ட்னா டூ ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும், ப்ரிமினரி டெஸ்ட்னா 1 ஹவர் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும், எத்தனை மார்க், நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.